ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே அப்படியே விட்டுட்டு போனது எப்படி நியாயமா இருக்கும்? எவ்வளவு தேங்காய் உடைச்சிருப்பேன் எனக்கு எண்ணி பார்த்திருக்கீங்களா? ஏண்டா நீங்க தேங்காய் உடைக்கிறது எண்ணி பாக்குறது என் வேலையா? என்ன சீரியல் நம்பர் மாதிரி இருக்கு? நான் கவனிக்கல என்ன சீரியல் நம்பர் மாதிரி இருக்கு? 147 இருங்க ஒரு நிமிஷம் சாராய அமைச்சர் சரக்கு போட்டு பேசியிருப்பார் ஒரே இது வந்து ஒரு நிமிஷம் என் கையில் கட்டியிருக்கிற வாட்ச் என்ன என் கையில் கட்டியிருக்கிற வாட்ச் இப்போ நான் கழட்டிட்டேன் இந்த ஒரு வாட்ச் தான் நான் கட்டியிருக்கேன் நீங்கள் இந்த வாட்சை போய் ஜிம்சனில் போய் கொடுத்து இந்தியாவில் எத்தனை வாட்ச் வந்திருக்குன்னு கேட்டுக்கலாம் இந்த வாட்சில் இருக்கிற நம்பர் தான் நம்பர் ஏன்னா குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதிலெல்லாம் கையில் இருக்கக்கூடிய அழுக்கு வந்து வாட்சில் சேர்ந்துருக்கு ஆனால் சின்ன பையன் மாதிரி இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுறதுங்க நீங்கள் பாருங்கள் தலைவர் என்ன நம்பர் இதில் இருக்குது 147 கொஞ்சம் கஷ்டமா தான் இதானே மேடையில் படிக்கும் பொழுது படிச்சிருக்கேன் 147 தெரியுதானே 147 தான் அந்த வாட்சோட நம்பர் அதுதான் ஏன்னா நீங்கள் ஸ்டேஜில் எடுத்து படிக்கும் பொழுது இதுக்குள்ள அழுக்கெல்லாம் இருக்கு சொல்றது புரியும் இப்போ நீங்களே படிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கஷ்டப்பட்டீங்களா அதுதான் பாயிண்ட் 147 பில்லில் என்ன போட்டிருக்கோம் அதான் வாட்ச் இதுதான் வாட்ச் அதனால் இவர்கள் வந்து இதை வைத்து தான் ஒரு கோடியே 31 லட்சம் ரூபாய்க்கு இன்னும் ஒரு பைசா கணக்கானா நேற்று சொல்லி இந்த 24 மணி நேரம் ஆகுதுன்னா ஒரு பைசா கணக்கானா நேற்றுலேருந்து திமுக பாருங்கள் யாராச்சும் ஒருத்தர் இந்த சொத்து என்னோடது இல்லைன்னு சொல்கிறாங்களா கிட்டத்தட்ட 150 நிறுவனம் சொல்லியிருக்கோம் இந்த நிறுவனம் என்னோடது இல்லை இந்த நிறுவனத்தில் நான் ஓனர் இல்லை நான் பங்குதாரர் இல்லைன்னு இதுவரைக்கும் சொல்லலை நேற்று சொல்கிறது இல்லை இல்லை சொத்து வரி கூடிருச்சு சொத்து அதிகமாகி போச்சு அந்த இடம் ரேட்லாம் சொல்கிறாருந்தான் சொல்கிறாங்க 3 முக்கிய குற்றச்சாட்டில் வச்சுருக்கேன் என்ன வச்சுருக்கோங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நோபல் ஸ்டீலில் டைரக்டாக இருந்தாங்க மணி லாண்ட்ரிங் அந்த கம்பெனியில் நடத்தி தான் முதலமைச்சர் அவர்கள் துபாய் போகும்பொழுது 1000 கோடி ரூபா பணம் கொண்டு வந்திருக்காரு நேரடி குற்றச்சாட்டு ஏன்னா நோபல் ஸ்டீல் பதிலுக்கானா அந்த கம்பெனியில் டைரக்டராக இல்லவே இல்லைன்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்லக்கானா நான் டைரக்டராக 2016 இல்லவே இல்லைன்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்லக்கானா அதே கம்பெனியோட இதுவரைக்கும் சென்னை மெட்ரோ ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களாண்ணே வெரி ஸ்பெசிஃபிக் அலிகேஷன் முதலமைச்சர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் சிபிஐயில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் அதையும் நானே பர்சனலாக போய் கொடுக்க போகிறேன் வச்ச ஒரு கேள்விக்கும் பதில் இல்லை வாட்சில் 147 149 நானே வந்து அதில் அழிச்சு உங்களுக்கு காமிச்சேன் இருக்கிற நம்பரை நீங்கள் பார்த்தேன் இந்த நம்பர் யார் கொடுத்தாங்கன்னு சொன்னேன் அது எந்த கம்பெனின்னு சொல்லியிருக்கேன் கோயம்புத்தூரில் எந்த ஜிம்சன் நிறுவனம் சொன்னேன் நேற்று தந்தி டிவி தான் இங்கே இருக்கிறீங்க அந்த ஜிம்சன் இன்றைக்கி தந்தி டிவியில் பார்த்தெல்லாம் ஜிம்சனை போய் எல்லாம் சொல்லி கிள்ளி அவர் வந்து சொல்லியிருக்கார் இல்லைல்ல மார்ச்சில் நாங்கள் விற்றோம் அது இதுன்னு ஆனால் நான் சொல்வது மக்கள் மன்றத்தில் நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லணும் ஸ்பெசிஃபிக்காக கம்பெனி பேர் ஒரு கம்பெனி இல்லை அண்ணாமலை தப்பாக சொல்லிவிட்டு அந்த கம்பெனி எங்களுக்கு இல்லவே இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் 24 மணி நேரம் ஆச்சு நேற்று 4000 வச்சு ஆர்எஸ் பாரதி ப்ரெஸ் மீட் கொடுத்தார் ஏன் ஆர்எஸ் பாரதி அனுப்புகிறாங்க அவர் ஏதோ போய் 4 வாரத்தை வளருவார் சாலமன் பாப்பையா கூட பாலமன் சாப்பையான்னு சொல்கிறாரு கேள்விப்பட்டேன் அந்த மாதிரிலாம் பேசுகிறார் நாம் கேட்குறது டெக்னிக்கல் ஆடிட்டட் கேள்வி அதுக்கு டெக்னிக்கல் ஆடிட்டட் பதில் தான் சொல்லணும் இந்த பழைய திமுக மாதிரி உருட்டுவேன் மிரட்டுவேன் ஆர்எஸ் பாரதி என்ன சொல்கிறார் அவர் ஜாதகம் நல்லா இருக்குது என் மேலே டிஃபமேஷன் கேஸ் போட்டாரா நீ அங்கே அனுப்பிடுவேன் இதெல்லாம் பார்க்குறதுக்கு தானே வந்திருக்கோம் தொண்டர்கள் இருக்கிறாங்க எங்ககிட்டையும் லாயர் அணி இருக்குது அதெல்லாம் பார்த்துக்குறோம் ஆனால் நான் பத்திரிகை நண்பர் கேட்குறது நீங்கள் திமுக காரங்களை பார்த்தா ஸ்பெசிஃபிக்காக கேளு அண்ணா இந்த கம்பெனி இருக்குன்னு சொன்னாங்க திருச்சிக்காரரை பற்றி சொன்னாங்க இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள் அண்ணன் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் அதான் ஒரு வாரம் கழிச்சு நான் ப்ரெஸ் மீட் வைக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் வாட்ச் ஏதோ நம்பர் மாறி இருக்குன்னு சொன்னீங்க அந்த நம்பரை அழிச்சு எச்சை வச்சு அழிச்சு உங்களுக்கு காட்டினேன் அந்த நம்பரை நீங்களே பாருங்கள்